ஹலோ, இது சினிமா விமர்சனமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பொதுவாக சினிமா துறைத்துறையை சேர்ந்தவங்க எப்போவாவது சமூக அவலங்களை எதிர்த்து குரல் கொடுக்கும்போதும், சமூக நீதிக்காக அவங்களோட குரல் வெளியே வரும்போதும் பல பேர் அவங்க மேலே வைக்கிற விமர்சனம் என்னென்னா, சினிமாக்காரனுக்கு என்ன தெரியும், பக்கம் பக்கமாக வசனம் பேசுறத தவிர சினிமாக்காரர் சொல்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியுமா, இந்த மாதிரியான பல விமர்சனங்கள் அவங்க மேலே வைக்கப்படும். இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை பற்றி நடிகர் சூர்யா பேசியிருந்தது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை ஏற்படுத்திச்சு. எல்லாருமே சூர்யாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி சொசைட்டியில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க மக்களுக்காக முன்னாடி வந்து பேசுகிறாங்களே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சூர்யாவுக்கு பின்னாடி நம்மளாக இருக்கணும்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஈவன் நானும் இதே மாதிரி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவை சூர்யாவுக்காக போஸ்ட் பண்ணியிருந்தேன், சூர்யாவுக்கு பின்னாடி நிற்கணும் அப்படின்னு, சப்போர்ட் சூர்யான். பட் இதையெல்லாம் உடைக்கிற மாதிரி சமீபத்தில் சூர்யா விஷயத்த செஞ்சுருக்காரு. என்னென்னா, இப்போது காப்பான் ப்ரொஃபஷனுக்கும் தொழிலுக்கும் தன்னோட சமூக அக்கறைக்கும் பல வித்தியாசங்கள் இருந்தாலும், தொழில் அப்படின்றதும் சரி, அதுவும் இந்த சமூகத்தில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது ரொம்ப சீக்கிரம் ரீச் ஆகுன்றது நல்லா சூர்யாவுக்கு தெரியும். ஏன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேசும்போதும் சூர்யா தான் பேசியிருந்தார். இப்போது காப்பானில் என்ன நடந்துச்சு, ஏன் இதனால் இவ்வளோ பேசுகிறோம், சூர்யா அந்தளவுக்கு என்ன மோசமாக செஞ்சிட்டாருன்னு கேட்டால், முகம் சுளிக்கிற மாதிரி. நேற்று என் ஃபேமிலியோட இந்த காப்பான் படத்துக்கு போயிருந்தேன். மூவியை பார்க்கும்போது எனக்கே முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு. என் மிஸ்ஸஸ் பக்கத்தில் இருக்கும்போது ஏன் பல இரட்டை அர்த்த வசனங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இதை சின்ன பசங்க பார்த்துட்டு இருக்கலாம், தயவு செஞ்சு இதை ஒரு கருதுகளாக சொல்லிச்சுக்கோங்க, இதை வந்து மனசுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. சாதாரணமாக ஹீரோயின் வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு சூர்யா சொல்கிற மாதிரி, உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூளையை சொன்னேன். இந்த மாதிரி டபுள் மணி பல வார்த்தைகள் இருக்குது. இவங்க ஆன்டி 40+ சொல்லுங்கள், நான் வந்து வயசை சொல்ல சைஸ் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டுற சமுத்திரக்கணி, சமுதாய அக்கறையை பயங்கரமாக பேசுகிற தோழ சமுதாயக்கணி சமுத்திரக்கணி கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த மாதிரி சொசைட்டி விஷயங்கள் இஷ்யூஸை முன்னாடி பேச முன்வர இந்த மாதிரியான சூரிய மாதிரியான செலிபிரிட்டிஸ் தயவு செஞ்சு இனி ஒரு சினிமாக்கள் இனி ஒரு படம் எடுக்கும்போது இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் பார்த்து தான் சொசைட்டி வளருது அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய கல்விக் கொள்கையில் வர பிரச்சனைகள் மட்டும் இல்லை, நானும் தேசிய கல்விக்கு எதிராக தான் பேசுகிறேன். ஏன்னா 5வது 8வது பொது தேர்வை இதெல்லாம் குடும்ப சூழ்நிலை, நம்ம சமுதாய கட்டமைப்பில் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் குடும்ப சூழ்நிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஸோ ஒருத்தர் படித்து மேலே வரதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் இந்த எக்ஸாம்ஸு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், எனக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் லோயர் லெவல் ஃபேமிலியில் இருந்தால் நானும் வந்திருக்கேன், எனக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் இதை விட ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் தேசிய கல்விக் கொள்கை வர அதில் வர பிரச்சனைகளை விட இந்த சினிமாவில் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே சாதாரணமாக சினிமா தேட்டரை ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம சொசைட்டி வளர்ந்து கிடக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தயவு செஞ்சு ஒரு சில பேர் இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி நிறைய ஹீரோஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க, பர்பஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி சினிமாக்களே வந்துட்டு இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் எடுக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின்ஸ் வந்துட்டு பொண்ணுங்க முதல்ல இவ்வளோ போராட்டம் இவ்வளோ விமன் பர்பன் பேசுகிற இடத்துல இன்னமும் அவங்கள அவங்களே காட்சி பொருளாக சித்தரிச்சிக்கிறத நிறுத்தவே இல்லை, இன்னமும் அவங்க அப்படி தான் நடந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியில் இருக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் சூர்யா மாதிரியான சமூக அக்கறை உள்ள மனிதர்கள் தயவு செஞ்சு இது மாதிரி இனி படம் எடுக்காதீங்க. படம் அப்படி எடுத்தால் கூட நடித்தா கூட இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டாம், ஏன்னா மக்கள் மத்தியில் இதுவும் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். இதனால் மக்கள் சீரழிய வாய்ப்புகள் இருக்குது, மக்கள் வந்துட்டு திசை மாறி போக நிச்சயம் வாய்ப்புகள் இருக்குன்றது நீங்கள் எடுத்து புரிய வைக்கணும் தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள்லாம் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காளுங்க, நீங்கள் செலிபிரிட்டிஸ், நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக மக்களை ரீச் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், காப்பானில் முகம் சுளிக்கிற மாதிரியான பல டைலாக்ஸ் இருக்குது. சூர்யா அமேசிங் ஆக்டிங், இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நான் நேற்று கூட அந்த படத்தில் பார்த்தா ஒரு அவ்வளோ அருமையாக நடிச்சிருந்தது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ரசிகனாக சூர்யாவை வாழ்த்துற பாராட்டுறேன். ஆனால் ஒரு தமிழனாக சமூக நீதிக்காக பேசுகிற ஒரு மனுஷன் தயவு செஞ்சு பொதுவெளிக்கு வரும்போது அது தொழிலாக இருந்தால் கூட அதில் ஒரு கண்ணியம் இருக்கணுன்றத சொல்கிறேன். சூர்யா தயவு செஞ்சு என்னை நீங்கள் தப்பாக அடிச்சுக்கிறீங்க. சூர்யா ரசிகர்கள் அதையும் நீங்களும் உங்களுக்கும் அதே வேண்டுகோள் தான், தயவு செஞ்சு என்னை தப்பாக அடிச்சுக்கிறீங்க. பட் இனி ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் படத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத என்னோடய வேண்டுகோள். இதை உங்கள்கிட்ட குறையாக சொல்லலை, கோரிக்கையாக சொல்கிறேன். இனி இது நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். நன்றி சூர்யா.